இன்றைய காலகட்டத்திலே மிக முக்கியமாக நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு பிற்பாடு இலங்கையினுடைய அரசியலிலே ஒரு பாரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக சிங்கள மக்கள் மத்தியிலே ஒரு தங்களுக்கான ஒரு தலைவரை தெரிவு செய்கின்ற தேர்தலில் அவர்கள் மிக தெளிவாக ஒரு முடிவை அறிவித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் தமிழ் மக்களும் தங்களுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தும் வகையிலே தாங்கள் ஒரு வெளிப்படையான தேர்தல் முடிவை அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக 2009 ஆண்டிலே நடைபெற்ற இனப்படுகொலைகள், தமிழர் மீதா கட்டவிழ்த்து விடப்பட்ட போர் வன்மங்கள் தொடர்பிலே இன்றும் தமிழர்கள் ஒரு ஆழ்ந்த துக்கத்தோடும் அது பற்றிய தெளிவாக தாங்கள் சிந்திக்க வேண்டிய எண்ணங்களோடும் இருக்கிறார்கள். இந்த எண்ணங்களும் சிந்தனைகளும் தமிழர்களிடம் ஒரு போர்க்குற்றவாளியாக, போரை வழிநடத்திய ஒரு மனிதனாக, இவ்வளவு பேரையும் கிட்டத்தட்ட 146,000 பேருக்கு மேற்பட்டவர்களை இறுதி யுத்தத்திலே காணாமலாக்கியும் கொல்லுவதற்கும் காரணமாக இருந்த கோட்டபாய ராஜபக்ச அவர்களை ஒரு எதிர்மனப்பாங்கோடும் எதிரியாகவும் பார்க்கின்ற மனநிலை அவர்களிடமிருந்து இன்னும் மாறவில்லை. எவ்வளவோ ரூபாக்களை அவர்கள் செலவழித்து அவர்களுடைய பல அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்களை களமிறக்கி, படை தளபதிகளை இறக்கி கூட வடக்கிலும் கிழக்கிலும் அவரால் 200,000 மேற்பட்ட வாக்குகளை பெறுவது மிக கடினமாகவே அமைந்திருக்கிறது. 11,000-11,500,000 வரையான வாக்குகளை தமிழ் மக்கள் சஜித் பிரேமதாசாவுக்கு வழங்கியிருக்கிறார்கள். முக்கியமாக அதற்கான காரணம், இங்கே ஒரு இனவன்மை ரீதியான செயல்பாடுகள் எதுவும் இருக்கவில்லை. வெளிப்படையாக நாங்கள் இந்த நாட்டுக்கு ஜனாதிபதியை தெரிவு செய்வதிலே அவர் எந்த சிங்களவர் என்பதற்கு அப்பால் அவர் தமிழ் மக்களுக்கு என்ன செய்வார், அவருடைய தேர்தல் விஞ்ஞாபனங்களிலே எவருடையது தமிழ் மக்களுக்கு சார்பானதாக அல்லது வாய்ப்புகளை தரக்கூடியதாக இருக்கிறது என்ற அடிப்படையில் தமிழ் மக்கள் ஒரு தெளிந்த மனதோடு தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்திருந்தார்கள். ஆகவே அதற்கு பிற்பாடு கூட நான் சிங்கள பௌத்த வாக்குகளால் தான் தெரிவாகி வந்திருக்கிறேன் என்று திரும்ப திரும்ப அடித்து கூறுகின்ற கோத்தபாய ராஜபக்ச அவர்கள் இன்னும் தன்னுடைய அந்த போர்க்குண வெற்றிகளிலிருந்து அல்லது தன்னுடைய அந்த போர்க்கால சிந்தனைகளிலிருந்து மாறவில்லை என்பதைத்தான் அவருடைய இந்த வார்த்தைகள் மீண்டும் மீண்டும் மிக இறுக்கமாக வெளிப்படுத்தி நிற்கின்றன. இந்த மனநிலைகளை அவர் மாற்ற தவறினால் இயற்கையும் வரலாறும் தான் விரும்பிய திசையிலே இன்னும் ஒரு பாதையை கொண்டு செல்லும் என்றால், 2010 இருந்த நிலைமையை தாங்களே யாரும் அசைக்க முடியாது என்ற நிலையில் இருந்த ராஜபக்ச குடும்பம் 2015 ஆட்டங்கண்ட அந்த வரலாற்றை சரியாக அவர்கள் படித்திருப்பார்கள். இப்பொழுதும் கூட அபிவிருத்தி மட்டும்தான் தமிழர்களுக்கு வழங்கினால் அவர்கள் ஏதோ தங்களை நினைத்து கொண்டு போய்விடுவார்கள், அல்லது அவர்களுக்கு வேறு தேவைகள் இல்லை என்று, அல்லது அவருடைய அரசியல் அபிலாசைகளை குழி தோண்டி புதைப்பதற்கு கோத்தபாய ராஜபக்ச நினைத்தால் அது மிக பாரதூரமானதாக அமையும். குறிப்பாக அளவில் சிறிய தேசிய இனங்களான தமிழ் தேசிய இனம், முஸ்லீம் தேசிய இனம், மலையக தமிழ் தேசிய இனங்கள் தங்களுடைய இருப்புகளை தக்க வைப்பதற்காகவும் தங்களுடைய இயலுமைகளை கொண்டு செல்வதற்காகவுமே இந்த தேர்தலில் மிக வெளிப்படையாக இன்னும் ஒரு சிங்கள தலைவருக்கு தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்திருந்தார்கள். ஆகவே நாங்கள் அளவிலே குறைந்த தேசிய இனம் என்ற அடிப்படையில் தங்களுக்கு உரிய தனித்துவமான நில அடையாளம், மொழி அடையாளம், கலாச்சார அடையாளம், பண்பாட்டு அடையாளங்களோடு வாழுகின்ற தமிழ் தேசிய இனம் அழிந்து போகும் அல்லது பயந்து ஒடுங்கி போகும் என்று புதிய ஜனாதிபதி கருதுவாரானால் அது அவருடைய அரசியல் பார்வையில் இருக்கின்ற ஒரு பழுதான பக்கம் என்றுதான் நாங்கள் பார்க்க வேண்டும். குறிப்பாக ஒரு தெருவிலே நடந்து செல்லுகின்ற மனிதன் எறும்பை உழைக்கினால் அந்த எறும்பு கூட தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிக்க அவனுடைய காலிலே கடிப்பது போல தமிழர்கள் எதிர்ப்பை தெரிவிக்க மாட்டார்கள் அல்லது அவர்கள் பயந்து போய்த்தான் இருப்பார்கள் என்று நினைத்தால் அது அவருடைய பார்வையிலே இருக்கின்ற குறைபாடாக அமையும். அவை 80 மேலாக ஒரு இன தேசிய விடுதலைக்காக போராடி இருக்கிற தமிழ் தேசிய இனத்தினுடைய தேசிய அபிலாசைகளை பூர்த்தி செய்வதில் வந்திருக்கிற அரசியல் தலைவர்கள், குறிப்பாக இன்றைய புதிய ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச அவர்கள் ஒரு தெளிந்த மனதோடும் தன்னுடைய யுத்தகால மனநிலைகளை தூக்கி வெளியிலே கடாசி விட்டு ஒரு ஜனநாயக அரசியல் ஊடாக எவ்வாறு அவர் வெளி உள்ளுக்கு வந்தாரோ அந்த ஜனநாயக அரசியலை சரியாக பயன்படுத்தி பொறுப்பு கூறல், மனித உரிமைகளை மதித்தல், நடைபெற்ற குற்றங்கள் மீண்டும் நிகழாமல் தடுப்பதற்கான வழிமுறைகளை அவர்கள் முன்வைத்து அந்த அடிப்படையில் தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கான நீதியை நிலைநாட்டுவதில் தன்னுடைய பங்கை அவர் செலுத்தினால் அவர் ஒரு தெளிவான தலைவனாக தன்னை அடையாளப்படுத்த முடியும். இல்லை, அவர் சிங்கள பௌத்த மக்களுக்குரிய தலைவன் தான், நான் அந்த பௌத்த சிந்தனையோடு தான் இருப்பேன், நான் பௌத்த பிக்குமாரை மட்டும் வைத்துத்தான் என்னுடைய
சத்தியப்பிரமாணத்தை கூட நான் செய்திருக்கிறேன், கிறிஸ்தவம் முஸ்லீம் இந்து மதங்களை நான் புறக்கணித்து தான் நடப்பேன் என்ற எண்ணம் அவரிடம் இருந்தால், அவர் அந்த எண்ணங்களோடு தான் மீண்டும் அரசியலுக்கு வந்தால், இயற்கை அவருக்கு ஒரு சரியான பாடத்தையும் அந்த இயற்கை என்கிற இறைவன் அவருக்குரிய வழியையும் காட்டுவதில் தவறு இருக்காது. எப்பொழுதும் வரலாறு இடைவெளிகளை வைப்பதில்லை, யாரும் தவறாக இடை போடக்கூடாது. நாங்கள் அழிந்து விட்டோம் அல்லது நாங்கள் பேசப்பட முடியாத பொருளாக மாறிவிட்டோம் என்பதல்ல. பூகோள அரசியல், உலக நாடுகளுடைய பார்வை, சர்வதேச அரசியல் ஒழுங்குகள், பிராந்திய நாடுகளுடைய அரசியல் பார்வைகள், ஈழத்திலே குறிப்பாக வடக்கிலும் கிழக்கிலும் வாழுகிற தமிழ் மக்களுடைய மனஎண்ணங்களை சரியாக புரிந்து கொண்டு அவர்களுடைய எண்ண ஓட்டங்களுக்கு ஏற்ற வகையில் முதலில் அவர் ஒரு அரசியல் தீர்வை முன்வைத்து அந்த அரசியல் தீர்வு கூடாக தன்னை நிலைநாட்ட முனைந்தால் அது ஒரு வெற்றியாக அமையும் என்று நாங்கள் கருதுகிறோம். அந்த அச்ச உணர்வு நியாயமானது. ஏனென்றால் கடந்த காலங்களிலே இந்த வெள்ளைவான்களில் கடத்துவது, ஆட்களை கைது செய்வது, கொலைகளை புரிவது, குறிப்பாக அண்மையில் கூட தேர்தல் நேரத்திலே இரண்டு அவருடைய ரைவர்ஸ் கூட சொல்லியிருந்தார்கள், அவர்கள் தமிழ் இளைஞர்களை கடத்தி சென்று கொலை செய்து குளங்களிலே முதலைகளுக்கு அவர் போட்டிருந்தார் என்ற செய்திகள் கூட மிக பரவலாக வந்திருந்தது. ஆகவே ஒரு மனித உரிமைகளை மதிக்காத, மனித உரிமைகளை துச்சமாக நினைக்கின்ற, மனித மாண்புகளை நினைக்காத ஒருவர் இந்த நாட்டின் தலைவராக வந்திருக்கிறார் என்ற எண்ணம் தான் இன்று தமிழர்களிடம் இருக்கிறது. ஆகவே இதை அவர் சரியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். திரும்பவும் ஒரு வெள்ளைவான் கலாச்சாரம், இளைஞர்கள் சுதந்திரமாக தங்களுடைய நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாத நிலை, கடத்தல்கள் போன்றவை நடைபெறும் என்ற எண்ணம் தமிழரிடம் மேலோங்கி இருக்கிறது. இதைவிட குறிப்பாக நாங்கள் பார்த்தால் பரவலாக வடக்கு கிழக்கிலே குவிக்கப்பட்டிருக்கிற இராணுவ முகாங்கள் இன்னும் அவை அகற்றப்படவில்லை. தமிழர்களுடைய நிலங்கள் விடுவிக்கப்படவில்லை. அந்த விடுவிக்கப்படாத நிலங்கள் முகாம்கள் எல்லாம் அவ்வாறு இருக்கிற இந்த சூழலிலே திரும்பவும் ஒரு இராணுவ ரீதியான செயல்பாடுகள் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. வீதி சோதனைகள், வீதிகளிலே அவருடைய நடவடிக்கைகள் அதிகரிக்கப்பட்டிருக்கிற சூழலை பார்க்கிற பொழுது அந்த அச்ச உணர்வு இன்னும் பலப்படுத்தப்படுகிறது. ஆகவே இதை சரியான முறையில் அணுக தவறினால், அல்லது இதற்கு ஒரு தீர்வை காண அவர் முனையாதவரையும், அவர் காலிமுக திடலிலே மிக எளிமையாக வீதிகளை மறிக்காமல் சத்தியப்பிரமாணம் செய்தார் அல்லது பதவிகளை ஏற்றுக்கொண்டார் என்ற ஒரு செய்தியை வெளியிலே சொல்லுவது மட்டுமல்ல, இந்த நாட்டிலே வாழுகிற அனைத்து இனங்களும் அவருடைய காலத்திலே நிம்மதியாக வாழுகின்றார்கள், இடங்கள் இல்லாமல் இருக்கிறார்கள், கைது செய்யப்படவில்லை, கடத்தப்படவில்லை, அவருடைய சுதந்திரம் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது, அவருடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, அவர்களுக்காக இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு நீதி கிடைத்திருக்கிறது என்ற எண்ணங்கள் வருகிற பொழுதுதான் அந்த செய்திகள் சரியானதாக அமையும். ஆனால் அவரால் நியமிக்கப்பட்டிருக்கிற பாதுகாப்புத்துறை செயலாளர் கமால் குணரட்ன போன்றவர்கள் மிக கொடூரமான மனிதர்களாக இந்த நாட்டிலே வர்ணிக்கப்படுகின்றவர்கள். அதனை விட அவர் நியமித்திருக்கிற துறை சார்ந்த செயலாளர்கள் கூட எவ்வளவு தூரம் இந்த மண்ணிலே எல்லா இனங்களையும் அனைத்து அரவணைத்து போகின்றவர்களாக அமைவார்கள், அல்லது தங்களுடைய ஒருவரை, குடும்பம் சார்ந்த ஒருவரை வடக்கு கிழக்கிலே அபிவிருத்திக்கென்று நியமித்து விட்டு ஒரு அரசியல் ரீதியாகவே அதனை கையாள அவர்கள் முனைவார்களா? இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஆனாலும் பயமுறுத்தலுக்கூடாக அல்லது அடிமைப்படுத்தலுக்கூடாக ஒரு இனத்தை அடக்கி வைத்திருக்கலாம் என்று யாரும் நினைத்தால் அந்த நிலைமைகள் எங்கே நிலைத்ததாக வரலாறு இல்லை. ஆகவே நாங்கள் தொடர்ச்சியாக ஒரு விடயத்தை கவனத்தில் எடுக்கிறோம். இந்த பயந்த சூழல் தமிழ் மக்களிடம் இருக்கிறது. அந்த பயந்த சூழலிருந்து விடுபடுவதற்கான பாதைகளையும் நாங்கள் தேடிக்கொள்வோம். ஏனென்றால் நாங்கள் தொடர்ந்தும் பயந்து அடிமைகளாக வாழ முடியாது. நாங்கள் சவால்களை விடுவதல்ல முக்கியம். நான் இன்று ஒரு பத்திரிகையை வாசித்தேன், நாங்கள் கடினாயை உசுப்பி விட்டு கடி வாங்குவதல்ல நோக்கம். ஆனால் அவர் தேர்தல் காலத்திலே அவ்வாறு சொல்லியதாக ஒரு செய்தி வெளிவந்திருந்தது. ஆனால் பிற்பாடு இன்னும் ஒரு செய்தி வெளிவந்திருந்தது, அவ்வாறு தான் சொல்லவில்லை என்றும் ஒரு செய்தி வெளியிலே வந்திருந்தது. இப்பொழுது இருக்கிற சூழலிலே கனகபுரம் மாவீரர் துயிலும் இல்லத்திலும், முழங்காவில் மாவீரர் துயிலும் இல்லம், சாட்டி மாவீரர் துயிலும் இல்லம் மற்றும் விஸ்வமடு மாவீரர் துயிலும் இல்லம் போன்ற இடங்களிலே எங்களுடைய மக்கள், மாவீரருடைய பெற்றோர்கள், உரித்துடையவர்கள் அங்கு சிரமதான பணிகள், துப்புரவு பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்கள் அந்த நாளிலே 27ஆம் தேதி உணர்வு பூர்வமாக தங்களுடைய உறவுகளுக்காக விளக்கேந்தி வணங்குகின்ற ஒரு சூழலை அவர்கள் மேற்கொள்வதற்கான சகல நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதுவரை யாரும் அவர்களை எதுவும் தடுத்ததில்லை.
நாங்களும் யாரையும் வலிந்திழுத்து நீங்கள் தடுத்து விடுங்கள் அல்லது சவால் விடுகிறோம் என்ற செய்திகளை நாங்கள் சொல்வதற்கு தயாரில்லை. எங்களை பொறுத்தவரை மிக நிதானமாக பொறுமையோடும் பொறுப்போடும் இறந்து போன எங்கள் உறவுகளுக்கு விளக்கேற்றி அஞ்சலி செலுத்துகின்ற அந்த மக்களுடைய உணர்வுகளை மிக தெளிவாக நிதானத்தோடு நாங்கள் அதனை செய்து வருகிறோம். அதனை மக்கள் அந்த கர்மங்களை தாங்கள் ஆற்றுவார்கள். ஆனால் அவ்வாறு கர்மங்கள் ஆற்றப்படுகிற பொழுது தடங்கல்கள் தடைகள் வந்தால் அந்த இடத்திலே அதை பற்றி பரிசீலிப்பது பொருத்தமானதாக இருக்கும். அதை விடுத்து நாங்கள் முன்கூட்டியே நாங்கள் சவால்கள் விடுவதை தவித்துக் கொள்வது பொருத்தம். அவர் சொன்ன கருத்துக்கு ஒரு காரணம் இருக்கலாம். சில வேளைகளில் இதை மக்கள் என்ன கருத்துக்களை கொண்டிருக்கிறார்கள் என்று மக்களிடம் ஆராய்வுக்காக இந்த கருத்தை முன்வைத்திருக்கலாம். அல்லது இப்படி ஒன்றை சொல்லி பார்ப்பதன் மூலம் என்ன விளைவுகள் வருகிறது என்பதை ஆராய்வதற்காகவும் இருக்கலாம். ஆனால் ஒரு யதார்த்தம் இருக்கிறது. எப்படி என்றால், நாங்கள் 60களிலே இவ்வாறு அமைச்சு பொறுப்புகளை எடுத்தவர்கள். இலங்கை தமிழரசு கட்சி டாக்டர் நாகநாதன், திருச்செல்வம், ஜிஜி பொன்னம்பலம் போன்றவர்கள் அமைச்சர்களாக இருந்து திருச்செல்வம் அவர்களுடைய செயலாளரே அந்த அவருக்கு கட்டுப்படாமல் செயல்பட்ட காரணத்தால் அமைச்சராக இருந்த திருச்செல்வம் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டிய சூழல்கள் ஏற்பட்டது. ஆகவே நாங்கள் கடந்த காலங்களில் அவ்வாறான அனுபவங்களை கொண்டவர்கள். இலங்கையிலே முதன் முதல் சிங்கள தேசிய இனத்தோடு தமிழ் தேசிய இனம்தான் தன்னுடைய அமைச்சு பொறுப்புகளை பகிர்ந்து கூட ஒரு இணக்க அரசியலுக்கான முன்மொழிவுகளை முதல் வழிகாட்டல்களை செய்திருந்தது. ஆனால் அதனை சரியாக சிங்கள பேரினவாத எண்ணங்களோடு இருந்தவர்கள் பகிர்ந்து கொள்ள விரும்பவில்லை. இப்பொழுது இருக்கிற சூழல் அதுவல்ல. நாங்கள் ஒரு நீண்ட யுத்தத்துக்கு பிற்பாடு கிட்டத்தட்ட 60,000 மேற்பட்ட மாவீரர்களை இந்த மண்ணிலே விதைத்திருக்கிறோம். 400,000 மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டும் காணாமலும் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். நிலங்கள் இன்னும் விடுவிக்கப்படவில்லை. தமிழர்களுடைய அவர்கள் இப்பொழுதும் அகதிகளாக உள்நாட்டுக்குள்ளேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அரசியல் கைதிகளுடைய விடுதலை என்பது கேள்விக்குறியாகவே இருக்கிறது. இதனை விட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான நீதி கிடைக்கவில்லை. ஜெனிவாவிலே அதற்கான பிரேரணைகள் கொண்டு வரப்பட்டு கிடப்பிலே போடப்பட்டிருக்கிறது. இவ்வளவு சூழல்களும் இங்கே இருக்கிற இந்த நிலையில் நாங்கள் போய் ஒரு அமைச்சர்களாக பதவியேற்ற பிற்பாடு அந்த அமைச்சு பதவியில் இருக்கிற பொழுது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவருக்கான நீதி கிடைக்குமா, அல்லது விடுவிக்கப்படாத நிலங்களை விடுவிப்பார்களா, அல்லது அவர்கள் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வார்களா, இராணுவத்தை வடக்கு கிழக்கிலே குவித்து ஒரு திறந்த வழி சிறைச்சாலைக்குள்ளே வைத்திருக்கிற தமிழர்களை அடைத்து வைத்திருக்கிற இந்த இராணுவத்தினுடைய இராணுவ குறைப்பை மேற்கொள்வார்களா, இந்த விடயங்களெல்லாம் நடக்காத சூழலில் நாங்கள் ஒரு அமைச்சு பொறுப்புகளை ஏற்கக்கூடிய சாத்தியப்பாடுகள் எதுவும் இல்லை. ஆனால் கருத்துக்களை சில வேளைகளில் ஒரு அரசியல் கட்சியினுடைய பேச்சாளர் என்ற வகையில் அவர் முன்வைத்திருக்கலாம். ஆனால் நாங்கள் இந்த அரசாங்கத்திலும் அல்ல இந்த அரசாங்கத்திலும் கூட அமைச்சு பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டால் ஒரு அரசியல் தீர்வு இல்லாத நிலை, தமிழர்களுக்கான நிரந்தர அவர்களுடைய தேசிய அபிலாசைகள் பூர்த்தி செய்யக்கூடிய வகையிலான குறித்துக்களை சரியான முறையில் பகிர்ந்தளிக்கக்கூடிய வகையில் ஒரு தீர்வை இந்த அரசுகள் முன்வைக்காத நிலையில் நாங்கள் மத்திய அரசோடு அமைச்சு பொறுப்புகளை பகிர்ந்து கொள்ளல் என்பது எங்களுடைய மக்களுக்கான, நான் நினைக்கிறேன் அது நாங்கள் ஒரு இயலாமையின் வெளிப்பாடாகவே அமையுமே தவிர அது ஒரு இயலாதவன் செய்கின்ற காரியமாக முடியும். ஆகவே அவ்வாறான ஒரு அரசியல் நடவடிக்கையில் நாங்கள் இப்போதைக்கு இறங்கக்கூடிய வாய்ப்புகள் எதுவும் இல்லை. இருக்கலாம். ஒன்றை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவும் வேண்டும். ஏனென்றால் நாங்கள் கடந்த காலங்களில் சரத் பொன்சேகாவுக்கு ஆதரவு தெரிவித்து விட்டு நாங்கள் இருந்தோம். அதே நேரத்தில் மைத்ரிபால சிறிசேனாவுக்கு ஆதரவு அளித்து விட்டு நாங்கள் மேடையில் ஏறி பேசவில்லை. ஆனால் இம்முறை சஜித் பிரேமதாசா அவர்களுக்காக நாங்கள் மேடையாக ஏறி அவர்களுக்கு வாக்களியுங்கள் என்று அவருடைய பேனரை கட்டி நாங்கள் செய்த பிரச்சாரம் தென்பகுதியிலே ஒரு மாற்றீடாக சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழர்கள் சிங்களவர்களுக்கு எதிரான தேர்தல் இதழ் இது, சிங்கள மக்களை கிளர்ந்தெழுங்கள், தமிழனா சிங்களவனா என்று அவர்கள் பார்க்கிறார்கள் என்றுதான் அங்கு பிரச்சாரம் செய்யப்பட்டது. சஜிதா கோட்டபாய ராஜபக்சவா என்ற செய்தி அங்கு சொல்லப்படவில்லை. இது தமிழர்கள் இவ்வாறு தான் கேட்கிறார்கள். குறிப்பாக பேச்சாளர் சுமந்திரன் அவர்கள் பேசிய பேச்சை கூட அங்குள்ள சிங்கள பத்திரிகைகள் இது சிங்கள மக்களுக்கு ஒரு பாடத்தை படிப்பிக்க வேண்டும், அதற்காக வாக்களியுங்கள் என்று அவர் பேசியது போலவே அங்கு அந்த தோற்றப்பாட்டை சிங்கள மக்களிடம் கொடுத்திருந்தது. ஆகவே சிங்கள மக்களிடம் ஒரு அடிப்படை இனவாத அடிப்படையில் இருக்கின்ற சிங்களிடம் சிங்கள மக்களிடம் இது இன்னும் எண்ணெய் ஊற்றி தீயாக எரிய விடப்பட்டது. அதனால்தான் சஜித் பிரேமதாசா அவர்களுக்கு எதிரான இந்த தோல்வி என்பது
ஒரு மிக கடினமானதாக இருக்கிறது. காரணம் இன்னும் ஒன்று, அவருடைய கட்சிக்குள்ளேயே பல பலவீனங்கள் இருந்திருக்கிறது. அவருடைய தலைமைத்துவத்துக்கு அவர் தேர்தல் காலத்திலே கொடுத்த செயல்பாடுகள் பெரிய அளவிலே வாய்ப்பாக அமையவில்லை. அதே நேரம் அவருடைய தலைமைத்துவமும் அவருடைய வெற்றி தொடர்பிலே பாரிய அளவான பங்களிப்புகளை செய்து கொண்டதா என்பதெல்லாம் ஆய்வுக்குட்படுத்தப்பட்டிருக்கிறது. பல்வேறுபட்ட நெருக்கடிகள் அவருடைய அரசியல் தோல்விக்கு காரணமாக இருக்கின்றன. ஆனால் நாங்கள் ஒரு கட்சி ரீதியாக, குறிப்பாக என்னுடைய பார்வையிலே, அந்த அவருடைய கட்சி இவர்தான் வேட்பாளர் என்று தீர்மானம் எடுப்பதற்கு முதலே அவர் தன்னை ஒரு வேட்பாளராக அறிவித்து பல இடங்களிலே அவர் கூட்டங்களை நடத்தியிருந்தார். அது கூட அவருக்கான தோல்விக்கான அறிகுறியாக முதலே தொடங்கப்பட்டு விட்டது. இதனை விட இந்த April 21 இலங்கையிலே நடந்த தமிழர்கள் மீதான, தமிழ் கிறிஸ்தவர்கள் மீதான தாக்குதல், அது முஸ்லீம் இளைஞர்கள் சஹரான் தலைமையிலே செய்தார்கள் என்றாலும் கூட அது ஒரு சிங்கள இனவாத வெற்றிக்காக இடப்பட்ட அடித்தளம். இலங்கையிலே, குறிப்பாக இலங்கையிலே காணப்படுகின்ற பௌத்த சிங்கள மக்களுக்கு ஒரு முஸ்லீம்களால் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிற என்ற செய்தி தான் வெளியிலே சொல்லப்பட்டது. ஆனால் ஒரு பௌத்த சிங்கள முஸ்லீம்கள் யாரும் அங்கு மரணத்தை தழுவவில்லை. இறந்தது முழுவதுமே தமிழ் கிறிஸ்தவர்கள். அந்த நிலையில் அந்த யுத்த காலத்திலேயே இதுக்கான அடித்தளங்கள் இடப்பட்டு இந்த நாடு தேசிய பாதுகாப்பு, தேசிய உணர்வு என்ற எண்ணங்களோடு கோட்டபாய ராஜபக்ச தலைமையிலான பொதுஜன பெரமுன ஒரு பெரிய அரசியல் பரப்புரையை மேற்கொண்டிருந்தார்கள். இதற்கு பின்னணிகள் பலது இருக்கலாம், பல அரசியல் நடவடிக்கைகள் இருக்கலாம். ஆனாலும் கூட இவற்றையெல்லாம் கடந்து இந்த காலகட்டத்திலே அவர்கள் அரசியல் வெற்றியை பெற்றிருக்கிறார்கள். பெற்ற வெற்றியை அவர்கள் எல்லா இனங்களும், இந்த நாட்டிலே வாழுகிற அனைத்து தேசிய இனங்களும் அனுபவிக்கக்கூடிய வகையில் கொண்டு செல்வதுதான் ஒரு ஜனநாயக நீதியான அரசியலுக்கு பொறுப்பு கூறக்கூடிய வகையிலே அமையும். இடைக்கால அரசு என்பதல்லாது அவர்களிடம்தான் பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. ஐக்கிய தேசிய கட்சியில் இருக்கின்ற அமைச்சர்கள் பலர் தங்களுடைய பதவிகளை ராஜினாமா செய்திருக்கிறார்கள். குறிப்பாக மங்கள சமரவீர உடனடியாக ராஜினாமா செய்தார். ஹரின் பெனாண்டோ, இப்பொழுது ஹசடி சில்வா, இரான் விக்ரமரட்ன, இப்படியே அவர்களுடைய ஒரு அணி அவ்வாறு வெளியேறி கொண்டிருக்கிறது. இதை உண்டு நாங்கள் தெளிவாக பார்க்க வேண்டும். இதில் அந்த பதவியை விலகுகின்ற அனைவருமே சஜித் பிரேமதாசாவினுடைய வெற்றிக்காக கடுமையாக உழைத்தவர்கள், அல்லது ஐக்கிய தேசிய கட்சி சஜித் பிரேமதாசாவை ஜனாதிபதி வேட்பாளராக நியமனம் செய்வதற்கு முதலே இவர்கள் யாவரும் அவர்தான் வேட்பாளர் என்று அறிவித்து களமிறங்கியவர். ஆகவே அவர்களிடம் இரண்டு வகையான குற்ற உணர்வுகள் இருக்கும். ஒன்று, கட்சிக்கு எதிராக தாங்கள் முதலே செயல்பட்டோம் என்ற அடிப்படையில் தங்களுடைய அமைச்சு பொறுப்புகளை அவர்கள் ராஜினாமா செய்கிறார்கள். இரண்டாவது, ஒரு தார்மீக அடிப்படையில் தாங்கள் எடுத்துக்கொண்ட முடிவினால் தான் இவர் தோற்றுக்கொண்டார், அல்லது இவரை வெல்ல வைக்கவில்லை என்றால் அவர்கள் விலகுவதுதான் நாகரிக பண்பும் கூட. அந்த அடிப்படையில் அவர்கள் விலகிக் கொள்கிறார்கள். ஆனால் இடைக்கால அரசு என்பது மஹிந்த ராஜபக்ச தலைமையில் அவர்களுடைய கட்சி சார்ந்துதான் நடைபெற இருக்கின்றது. ஆகவே இந்த இடைக்கால அரசினுடைய செயல்பாடு பெரிய அளவிலே தாக்கம் செலுத்தப் போவதில்லை என்றால் ஏனைய அரசுகள், ஏனைய கட்சிகளுடைய மெம்பர்ஸையும் சேர்த்து தான் இது இணைக்கப்படும் என்று இல்லையே. இது மஹிந்த ராஜபக்ச பிரதமர், அவருடைய அணியைச் சேர்ந்தவர்களில் 15 பேர் தான் அமைச்சர்களாக இருக்கப் போகிறார்கள். அது ஒரு குறுகிய 90 நாட்களுக்கானதாக இருக்கும். மார்ச் மாதம் தேர்தல் அறிவிக்கப்பட்டால் அந்த இடைக்கால அரசு தேர்தல் முடியும் வரையும் இருக்கும். ஒரு காபந்து அரசு இருப்பதற்கான காரணம் ஒரு தேர்தலை நடத்துவதற்காக நியமிக்கப்படுவது, சில நடவடிக்கைகள், நிதி நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக மேற்கொள்ளப்படுகின்ற விடயம். இதில் வழங்க வாய்ப்பு வராது. ஏனென்றால் பாராளுமன்றத்திலே முதலாவது பெரும்பான்மையான கட்சியாக இப்பொழுது இருப்பது ஐக்கிய தேசிய கட்சி. அவர்களில் எத்தனை பேர் அவரோடு சேர்ந்திருந்து அவரோடு வரப்போகிறார்கள் என்பது அடுத்த கேள்வி. சில வேளைகளில் அவர்களில் இருந்து 10 பேர் வெளியில் மாறியும் போகலாம். ஏனைய மற்ற கட்சி அவ்வாறெல்லாம் நடந்தாலும் கூட ஆட்சி அமைக்கின்ற கட்சிக்கு அதிகப்படியான இரண்டாவது இடத்திலே கூடுதலான பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட கட்சியாக ஐக்கிய தேசிய கட்சி தான் இருக்கு. ஆகவே அது பாராளுமன்ற நடைமுறைகள் சம்பிரதாயங்களுக்கு அமைவாக ரணில் விக்ரமசிங்கே அவர்களே அதனுடைய எதிர்கட்சித் தலைவராகத்தான் வருவார். அதனை நாங்கள் கோரக்கூடிய எந்த நியாயாதிக்கமும் எங்களுக்கு இல்லை.